அன்பார்ந்தோர் அனைவருக்கும் வணக்கம். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வில் என்று சொன்ன இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவர்களுள் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். 1863 ஜனவரி 12 கல்கத்தாவில் விஸ்வநாத தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார். இசையும் இசை வாத்தியங்களும் பயின்றார். இளவயது முதலே தியானம் பழகினார். பகுத்தறிவு பகவலராய் திகழ்ந்தார். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் 1879 கல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரியில் சேர்ந்தார். பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச்சு கல்லூரியில் தத்துவம் பயின்றார். அங்கே மேல்நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலியவற்றை படித்தறிந்தார். இச்சமயத்தில் அவர் மனதில் இறை உண்மைகளை பற்றிய பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்தன. இறைவனை பலர் வழிபடுவதும் உலகின் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்துள்ளதும் அவருக்கு முரண்பாடாக தோன்றியது. அதாவது, இறைவனை பலர் வழிபடுவதும் உலகின் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்துள்ளதும் அவருக்கு முரண்பாடாக தோன்றியது. இது பற்றி பல பெரியோர்களிடம் விவாதித்தார். மேலும் அக்காலகட்டத்தில் பிரபலமாயிருந்த பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினரானார். ஆனால் இம்முயற்சிகள் யாவும் அவர் கேள்விகளுக்கு தகுந்த விடையளிக்க முடியவில்லை. இறை உண்மைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக ராமகிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்றார் விவேகானந்தர். ராமகிருஷ்ணரை விவேகானந்தர் சந்தித்த ஆண்டு 1881. எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் விவேகானந்தரால் முதலில் ராமகிருஷ்ணரின் இறைவனை பற்றிய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறை வழிபாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமகிருஷ்ணரின் போதனைகள் உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு என்று ஒரே தனி வழியினை போதிக்காமல் இரண்டு வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்தன. ராமகிருஷ்ணரின் ஈடுபாட்டால் விவேகானந்தரால் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் இரண்டின் அவசியத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. 1886 ராமகிருஷ்ணர் இறந்தபின் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரின் மற்ற முதன்மை சீடர்களும் துறவிகளாயினர். பின்னர் 4 இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றினார் விவேகானந்தர். தன்னுடைய இந்த பயணங்கள் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளின் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை நிலை போன்றவற்றை அனுபவித்து அறிந்தார் விவேகானந்தர். அச்சமயத்தில் இந்திய மக்களின் வாழ்க்கை நிலை கீழானதாக இருந்தது. மேலும் அது இந்திய ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த காலமாகும். தன் பயண முடிவில் 1892 டிசம்பர் 24 கன்னியாகுமரி சென்ற விவேகானந்தர் அங்கே கடல் நடுவில் அமைந்த ஒரு பாறை மீது 3 தியானம் செய்தார். அந்த 3 இந்தியாவின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்து தியானம் செய்ததாக பின்னர் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் அந்த பாறை விவேகானந்தர் நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வந்த விவேகானந்தரிடம் அமெரிக்காவின் 1893 உலக சமய மாநாட்டில் இந்து மதம் சார்பாக கலந்து கொள்ளுமாறு சென்னை நகர இளைஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட விவேகானந்தர் அமெரிக்க பயணமானார். சிகாகோ உலக சமய மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் தனது உரையை டியர் ஜென்டில்மேன் என்று ஆரம்பித்து உரை நிகழ்த்த விவேகானந்தர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று ஆரம்பித்து அங்கு கூடியிருந்தோர் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று தொடங்கி அவரது உரையை இப்பொழுது காண்போம். இன்பமும் இதயமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது, அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழ்திசை நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும்போது, வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற பெருமை தொலைவில் உள்ள நாடுகளிலிருந்து வந்துள்ள இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம் என்று சொன்னவர் விவேகானந்தர். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை இதை அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களை உண்மை என்று ஒப்புக்கொள்கிறோம் என்று இந்தியாவின் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாக சிகாகோ மாநகரில் அன்றே பேசிய விவேகானந்தரை இன்றைய இளைஞர் தேசிய எழுச்சி நாளில் போற்றுவோம் என்று கூறி, எழுமின் விழுமின் அயராது உழைமின் என்ற விவேகானந்தரின் வாக்கிற்கிணங்க இந்தியாவின் எத்தனையோ நற்பணி மன்றங்கள், கல்வி சேவை நிறுவனங்கள், மக்கள் தொண்டு இயக்கங்கள் செயற்பட்டு வருகின்றன. அவற்றை எல்லாவற்றையும் வாழ்த்துவோம். அவர்களின் பணி சிறக்க இறைவனை வேண்டுவோம். அத்தகைய மக்கள் தொண்டு நிறுவனங்களில் ஒன்றான திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் எலத்தூர் கிராமத்தில் செயல்படும் ஸ்ரீ சரவணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு கு வேங்கடரங்கனின் அவர்களின் தலைமையில் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இனியும் தூங்க வேண்டாம், எல்லா தேவைகளையும் எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கான பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது என்று சொன்ன விவேகானந்தரின் வழியில் செயல்படும் அவர் தலைமை விவேகானந்தரின் வழியில் செயல்படும் திரு கு வேங்கடரங்கனின் விவேகானந்தர் மக்கள் தொண்டு இயக்கம் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.